எனது இனிய வணக்கம். என் பெயர் இ பிரஜித். நான் 5ஆம் வகுப்பு ஸ்ரீ அம்பாள் துளசி பப்ளிக் பள்ளியில் படிக்கிறேன். நான் இன்று ஒரு சிறிய கதையை கூற வந்துள்ளேன். கதையின் தலைப்பு செய்த உதவி. ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தாராம்மா. அந்த செல்வந்தர் வந்து அவரோட தோட்டத்தில் விளைந்த ஒரு வாழைக்குலையை பிச்சு அவரோட வேலையாளர்கிட்ட கொடுத்து கோவிலுக்கு கொடுக்க சொன்னாராம்மா. அந்த வேலையாளும் அதை எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப பசிச்சுதுன்னு அந்த வாழைக்குலையிலேருந்து 2 வாழைப்பழங்களை பிச்சு சாப்பிட்டாராம்மா. மீதி இருந்த வாழைப்பழங்களை தான் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்தார். அந்த நாள் இரவு ஒரு செல்வந்தர் வந்து ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் கடவுள் வந்து நீ எனக்கு கொடுத்த 2 வாழைப்பழங்களை நான் சாப்பிட்டேன், ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்னு சொன்னார். அப்போ அதை கேட்ட அந்த செல்வந்தருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த வேலையாளை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டார். அந்த வேலையாளை பயந்துட்டு நான் அதை கொண்டு போகும்போது ரொம்ப பசிச்சுதுன்னு வாழைக்குலையிலேருந்து 2 வாழைப்பழங்களை பிச்சு சாப்பிட்டேன்னு சொன்னான். அப்போ தான் அந்த பணக்காரருக்கு புரிஞ்சுது இந்த ஏழை பணியால் சாப்பிட்ட 2 வாழைப்பழங்கள் தான் கடவுளுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது. இந்த கதையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஏழைக்கு செய்கிற உதவி வந்து கடவுளுக்கு செய்கிற உதவி மாதிரி. நன்றி, வணக்கம்.